ஜெர்மனியில் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக நாடு கடத்தல். ஜெர்மனியில் அதிகரித்து வரும் அகதிகளின் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மனியில் அகதிகளுடைய எண்ணிக்கையானது கூடுதலாக அதிகரித்து காணப்படுகிறது. அதன் காரணத்தினால் எதிர்கட்சியானது ஆளும் கூட்டுக்கட்சிக்கு தனது அழுத்தத்தை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இந்த விடயத்தில் கடும் அதிருப்தியான கருத்தினை வெளியிட்டுள்ளார். அதாவது பல எதிர்கட்சிகள் ஜெர்மனியில் அகதி அந்தஸ்து கொடுக்கின்ற அடிப்படையில் சட்ட 16 முற்றாக அகற்ற வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருந்தாலும் ஜெர்மனியின் அதிபரானவர் இந்த கூற்றுக்கு இணக்கத்தை தெரிவிக்கவில்லை. அதாவது அகதிகள் அகதி அந்தஸ்தை கோருகின்ற சட்டமானது நடைமுறையில் இருக்கும் என்றும், மேலும் நிராகரிக்கப்பட்ட அகதிகளை வெகு விரைவில் நாட்டை விட்டு கடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்கட்சிகளும் ஆளும் கூட்டு கட்சிகளுக்கும் ஒரு இணக்கப்பாடு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் FDP கட்சியுடைய பொது செயலாளர் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மன் அரசாங்கமானது அதிகரித்து வரும் அகதிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.